ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறேன்னா, வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த கிராம சபை கூட்டத்துக்கு எப்படி அனைத்து துறை அரசு அலுவலர்களை நம்முடைய கிராம ஊராட்சிக்கு அழைக்கலாம், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்னம் இன்று கொடுத்தது. என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக் குடிக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷத்துக்கு 4 முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றிருந்தது. தற்போது வந்து வருடத்திற்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து ஜனவரி 26 முடிஞ்சிட்டு இப்போ மார்ச் 22 வந்து உலக தனி தினமான ஆண்டு வந்து கிராம சபை கூட்டம் உங்களுடைய கிராம ஊராட்சியில் நடைபெற இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி அனைத்து துறை அரசு அலுவலர்களை அழைக்கலாம், அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கிராம சபைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கிராம சபை ஜனநாயக அமைப்பின் அடித்தளமாகும். பொதுமக்கள் நேரடியாக ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்பதால் அடித்தள ஜனநாயகத்திற்கு வலுவூட்டப்படுகிறது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் திட்டமிடுவதிலும் வளர்ச்சி பணிகளை செயல்படுத்துவதிலும் பொதுமக்களின் ஒட்டுமொத்த திறமை மற்றும் அனுபவம் உதவி செய்கிறது. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து முதல்ல சொன்னேன், ஒரு தலைப்பு சொன்னால் அதுக்கு கீழே 2 சப்தலைப்பாக சொல்கிறேன். ஒன்று வந்து அனைத்து துறை அரசு அலுவலர்களையும் அழைக்க வேண்டுமா, அழைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அனைத்து அரசுகளும் அழைக்காமல் நன்மைகள் தீமைகள், அப்புறம் மாதிரி மனுவும் வச்சுருக்கேன், அதுவும் உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ண போகிறேன், அந்த இந்த டீட்டெயிலாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். பொதுமக்கள் அந்த இடத்துல நம்ம இருக்கோம். நம்முடைய ஊரில் கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது மார்ச் 22. நம்ம கிராமத்தை முதல்ல அனைத்து துறை அரசர்களையும் நம்ம டைரெக்டாக கூப்பிடலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கிராமத்தை கலாய்வு பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு கிராமம்னா கிராமம் மட்டும் இல்லை, கிராம ஊராட்சி, உங்கள் குக்கிராமங்கள் எல்லாத்தையும் ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் ஃபுல்லாக நடந்தோ சைக்கிள்லேயோ பைசைக்கிளையோ ஃபுல்லாக உங்களுடைய ஒவ்வொரு தெரு தெருவாக நீங்கள் போய் அந்த பகுதிகளில் என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய கிராமத்தில் ஃபுல்லாக நான் அப்படியே சுற்றினேன். அங்கே வந்து நிறைய இதில் தண்ணி டேங் உடஞ்சிருந்து, ஸோ ஒரு தெருவில் தண்ணி டேங் உடஞ்சிருக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு இடத்துல வந்து சாலைகள் பேப்பர் பிளாக் போடாமல் உடஞ்சி கிடக்குது, அதாவது சகதியாக கிடக்குது, பேப்பர் பிளாக் போட்டால் நல்லாயிருக்கும். இன்னொரு தெருவில் வந்து நள்ளிகளை வந்து உடஞ்சி தண்ணி வச்சுட்டு வந்து அது சரி பண்ணணும். இன்னொரு தெருவில் தெரு லைட்டுகள் எரியாமல் இருந்துச்சு, அது சரி பண்ணணும். இன்னொரு தெருவில் வந்து அந்த மக்களுக்கு வந்து பாதாள சாக்கடை போ அந்த தண்ணி போகக்கூடிய பாதைகள் உடஞ்சிருந்து அது சரி பண்ணணும். இன்னும் அப்புறம் ஊர் அவுட்டரில் வந்து இந்த மயானம் அந்த ஆட்கள் எரிப்பாங்க, அதுக்கு நிலக்கூட மக்கள் ஒதுங்கிறக்கு அதில் அடிபம்பு, இப்படிப்பட்ட தேவைகள் என்னென்னு சொல்லி கிளியராக எழுதிட்டேன். மழை தண்ணி போகிறக்கு பாதை, இன்னும் அடிபம்பு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கிராமத்திற்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கிளியராக எழுதிட்டு, அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட நம்ம ஊருக்கு வேறு ஏதாவது தேவை இதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன், இது போக வேறு ஏதாவது விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கா, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் தேவைப்படுதா, திட்டங்கள் சார்ந்த அரசுகளுக்கு உங்களுக்கு ஏதாவது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்வாங்க, ஒருத்தங்க பீடி சுற்றுவாங்க, ஒருத்தங்க வந்து கூலி வேலைக்கு போவாங்க, ஒருத்தங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலில் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ மக்கள்கிட்ட, பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பலதரமான கோரிக்கைகளை நீங்கள் அவங்ககிட்டருந்து வாங்கணும். இதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் ABCDன்னு சொல்லி ஒரு 5-6 நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் 30 கோரிக்கைன்னா 30 அரசுகளே அழைக்க வேண்டிய தேவை இருக்காது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம தெருவில் அந்த ரோடு போட வேண்டியிருக்கு, அப்புறம் டேங்கு சரி பண்ணணும், நள்ளி சரி பண்ணணும், இது எல்லாமே பிடிஓ ஆஃபீஸோடய முடிஞ்சிடும். வட்டார வளர்ச்சித்துறை, அதாவது ஊர வளர்ச்சித்துறையோட நின்றோம் அந்த டிபார்ட்மெண்ட்டில். இதே இப்போ விவசாய பணிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம விவசாய அக்ரி டிபார்ட்மெண்ட்டை இன்வைட் பண்ணலாம். அப்படி டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஏதாவது உதவி தேவைப்படுதா, மருத்துவ வசதிகள், அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிட்டு 5-6 இல்லைன்னா 7 டிபார்ட்மெண்ட்டாக, அந்த 7 டிபார்ட்மெண்ட் ஆட்கள் மட்டும் நீங்கள் இன்வைட் பண்ணால் போதும். முதலே சொன்ன ஒரு இது, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்வைட் பண்ணால் என்னாகும், நீங்கள் வந்து உங்கள் கிராமத்துக்கு ஒரு 30 டிபார்ட் அந்த லைன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள 29 துறைகளை நீங்கள் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்துடுவாங்க. ஒருவேளை நீங்கள் கூப்பிட்ட இதில் முத கிராம சபை உங்கள் கிராமத்துலேருந்து நீங்கள் லெட்டர் அனுப்பி வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா வந்துடுவாங்க. மக்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க 11 மணிக்கு,
29 டிபார்ட்மெண்ட்டும் பேசும் வரைக்கும் மக்கள் பொறுமையாக காத்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம அழைத்து நோக்கம் வந்து வீணாயிரும். இதே நம்ம நம்ம கிராமத்துக்கு தேவையான 7 அந்த பிரச்சனைக்குரிய அரசர்களை மட்டும் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தா அவங்க பேசும்போது அந்த நம்ம கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கும்போது அவங்க வந்து கரெக்டாக மக்களும் கேட்பாங்க, அது வந்து சக்ஸஸாக முடியும். எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் சம்மந்தமாக எங்களுடைய கிராம ஊராட்சியில் நாங்கள் விவாதிக்க இருக்கோம்னு சொல்லி முன்கூட்டியே அவங்களுக்கு நம்ம லெட்டர் அனுப்பும்போது தெரிவிச்சிட்டா அவங்க அதுக்கு ப்ரிப்பராகி வந்துடுவாங்க. இந்த இதை அழைக்கணும் அழைக்கணும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் இன்வைட் பண்ணணும் அவங்க வரணும்னு சொல்கிறீங்களா, அது எப்படி பண்ணலாம்? பொதுமக்கள் வந்து உங்களுடைய வார்டு உறுப்பினர்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக அனைத்து துறை அலுவலர்களை அழைக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் அழைக்கலாம். பொதுமக்கள் வார்டு உறுப்பினர் சொல்கிறீங்க அவங்க வந்து டைரெக்டாகவும் அழைக்கலாம், ஊராட்சி தலைவர் மூலமாகவும் அழைக்கலாம். ஊராட்சி தலைவர் டைரெக்டாக அழைக்காமல் பிடிஓட்ட சர்க்குலேஷன் அவங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அவங்க மூலமாகவும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தேவைப்படுதோ அவங்கள இன்வைட் பண்ணி அழைக்கலாம். பிடிஓ வந்து அவங்க அதாவது மாவட்ட லெவலில் உள்ள ஆஃபீஸ்லேருந்து யாராவது வரண்டிருக்குன்னா உதவி இயக்குநருக்கு அவங்க கொடுத்து அதை அவங்க வந்து அழைப்பிக்கலாம். பொதுமக்கள் டைரெக்டாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மண்டே பெட்டிஷனில் கொடுத்தும் அனைத்து அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்க்கு லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பொதுமக்கள் வந்து இந்த ஃப்ளோலேயும் போகலாம், டைரெக்டாகவும் போகலாம், மண்டே பெட்டிஷனில் கொடுங்க இல்லை தபால் மூலமாக கொடுங்க. ஸோ தேவையான சம்மந்தப்பட்ட அரசர்களை மட்டும் அலைங்க, அதுதான் கிராமத்துக்கு சக்ஸஸாக முடியுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த மனுக்கள் எல்லாம் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் வந்து டிபார்ட் அதாவது பிடிஓக்கு உதவி இயக்குநருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அவங்களுக்கும் சொல்லி ஒவ்வொரு அந்த அரசு ஜிஓ அதில் முக்கியமான பாயிண்ட்டுகள்லாம் குறிப்பிட்டு மாடல் மனுக்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போக ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனவாக மனுக்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மனுக்கள் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த PDF ஃபைலும் இந்த வீடியோட இதில் அட்டாச் பண்ணிப்பேன். இந்த QR கோடு இருக்குது, இது ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மனுக்கள் எல்லாம் நாளை காலைக்கு அப்புறம் ஷேர் பண்ணுவேன், அப்புறம் ஈவினிங்கும் ஒரு டைம் நாளைக்கு ஷேர் பண்ணுவேன். ஏன்னா திங்கக்கிழமை எல்லாருமே கொண்டு மண்டே பெட்டிஷனில் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய கிராமத்தை நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக மாற்றுறக்கு திட்டமிடுறீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.